கோவையை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது உயிர் தியாகம் செய்து வளர்த்தப்பட்ட கட்சி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி கோவை மாவட்டத்தில் மிக வலிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது கடந்த 10 வருட காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாத எந்த விதமான கட்சிக்கான ஒரு உதவியும் செய்திடாத இதற்கு முன்னால் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எதையும் அடித்தளத்தை இட்டிடாத திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இன்றைய தினம் கோவை பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர் என்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது இந்த அறிவிப்பானது உயிர் தியாகம் செய்த சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற அந்த அடிப்படை உறுப்பினர் முதற்கொண்டு கட்சியினுடைய நிர்வாகிகள் வரை அனைவருக்கும் இந்த செய்தியானது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது எங்களுடன் 10 வருட காலமாக பணியாற்றி சிறந்த முறையிலே எல்லா விதமான நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அடிப்படை தொண்டனுடைய எதிர்பார்ப்புகளை கட்சியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து உற்சாகப்படுத்தி உத்வேகமாக எங்களை வழிநடத்தி கொண்டிருந்த ஜி கே எஸ் செல்லுக்குமார் அவர்களுக்கு முறையாக இந்த வேட்பாளர் ஜி கே செல்லுக்குமாரை அறிவித்திருக்க வேண்டும்